ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்முடைய செல்ல குட்டீஸ்க்காக ஒரு ட்ரீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை பிஸ்கட்னு கூட சொல்லலாம். முதல்ல நம்மளுக்கு சிக்கனோட ஈரல் எடுத்துக்கலாங்க. நான் 2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் நிறைய பிஸ்கட் செய்ய போகிறேன். அதனால் அதை நல்லா சுடுதண்ணில் போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா அது கட்டி ஆகணும் ஈரல். அடுத்தது தண்ணியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ இதை வந்து பவுடர் பண்ண போகிறோம். அதனால் தண்ணி சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ஈரலாக பிளேட்டில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுடர் மாதிரி பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பிணைஞ்சாலே வந்து அது பவுடர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம சன்ட்ரை பண்ண போகிறோம். ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காயணும். முடிஞ்ச அளவுக்கு 2 நாள் இல்லைனா 3 நாள் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே காய வச்சுருக்கேன். இருக்கிற எல்லா பிளேட்லேயுமே போட்டு காய வச்சுருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா 2 நாளில் நல்லாவே காஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக ஓரளவுக்கு கோர்ஸாக இருந்தால் கூட ஓகே. இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வைங்க. உங்களுடைய குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இது என்ன பண்ணணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ எல்லாமே பவுடர் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து ஒரு நல்ல ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து 2 கிலோ ஈரல். ஸோ ஃபுல் பாட்டில் ஃபுல்லாக எனக்கு கிடச்சிருக்கு. ஈரல் கூட நம்ம அதிகமாக செல்ல குட்டீஸ்க்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் சொல்ல டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பம்ப்கின் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் பூசணிக்காய் எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டீம் பண்ணி நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ண போகிறேன். இது நல்லா ஸ்டீம் ஆகி வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸர் ஜாரில் இதெல்லாமே போட்டு தண்ணி எல்லாமே ஊற்ற வேண்டாம். அப்படியே நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஒரு சைடில் இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 முட்டை ஒரு பெரிய பேசன்லேயே நம்ம இதை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டுக்கு தேவையான மாவை. ஸோ 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நான் மெஜர்மெண்ட் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வயர் விஸ்கரோ இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர்க் கூட போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனாலே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஈரலோடைய பவுடர். இது வந்துட்டு ஒரு 1/2 கப் இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய இதுக்கு மேலே நிறைய ஆகக்கூடாது. 1 கப் அளவுக்கெல்லாம் நீங்கள் போடவே வேண்டாம். இதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச பம்ப்கினுடைய பேஸ்ட்டு 2 கப் அளவுக்கு ஆச்சு. அதை நான் போட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இது மைதா மாவு கிடையாதுங்க, வீட் ஃப்ளார். 4 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். அப்புறமா ரொம்ப ஓரளவுக்கு மாவு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது மட்டும் இன்னொரு கப்பை நம்ம யூஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்க போகிறோம். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் எந்த விதமான பேக்கிங் பவுடர் அதெல்லாமே எதுவுமே சுகர் அவுட் எதுவுமே ஆட் பண்ணல. ரொம்ப ரொம்ப நேச்சுரலான டாக் பிஸ்கெட், டாக் ட்ரீட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃபேஸில் கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய உருண்ட அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டையில் இல்லை பூரிக்கட்டையில் தேய்ச்சிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் ஆகட்டும் சைஸ் ஆகட்டும் நீங்கள் இந்த மாதிரி அச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டம்ளரோடைய அச்சில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஒரு பிளேட்டில் நல்லா கீ எல்லாம் போட்டு நல்லா தடவிட்டு இந்த பிஸ்கெட் எல்லாமே எடுத்து அதில் வச்சுக்கலாம். ப்ரீஹீட் பண்ணணும். ஒரு குக்கர் நான் பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கீழே வந்து ஸ்டாண்ட் வைக்கிறதுக்காக உப்பு நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான். இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அளவுக்கு மிதமான சூட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட்டோடைய பிளேட்டை வந்துட்டு வச்சுட்டு கரெக்டாக ஒரு 30-35 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட ட்ரை பண்ணேன். அதே மாதிரி நல்லா தான் வந்துச்சு. ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இந்த சைடு கப்பில் இருக்கிறது வந்துட்டு நம்ம நார்மலாக பிளேட்டில் பண்ணது, இந்த பக்கம் பிளேட்டில் இருக்கிறது வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் பண்ணது, அதனால் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அவ்வளோதான். ஸோ இது வந்து உடச்சி பார்த்தா நார்மல் நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட் மாதிரியே ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. அவ்வளோதாங்க, இனிமேல் நம்ம வந்து கடைகள் எல்லாமே போயிட்டு ட்ரீட் எல்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான, அதே அளவுக்கு ரொம்ப செலவெல்லாம் கிடையாது. இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நிறைய பிஸ்கெட் நான் செஞ்சுருக்கேன். இது வந்துட்டு எப்படி எனக்கு ஒரு 15 days ஆகுது எனக்கு என்னோடய செல்ல குட்டீஸ்க்கு வரும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். சரி, ஓகே, நீங்களுமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி அவுட்புட் வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜாஸ் ஹவுஸ்மேட்ஸ்.